முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதில் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் பிரகாஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். தொற்று பரவலை தடுப்பது, சிகிச்சைக்கான பணிகளை மேம்படுத்துவது, தடுப்பூசி மற்றும் மருந்து பொருட்கள் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சியினர் மற்றும் திரைத்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ஜெயராம் தனது மகனுடன் நேரில் வந்து ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதேபோன்று திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். வாக்களித்து வெற்றி பெற செய்த அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போல நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனையும் நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்து ஆட்சியை இழந்தது. இந்நிலையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி பிரமுகர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், வளர்மதி மற்றும் வேடச்சந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வளர்மதி, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, கட்சியினுடைய விருப்பத்தை தான் நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் கட்சி கட்டுப்பாடு. கட்சியினுடைய விருப்பத்தை தான் நாங்க ஏத்துக்கிறோம். எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடிதான் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. சென்னை முகப்பேறு பகுதியில்